ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். மதிய லஞ்சுக்குரியது சமைச்சாச்சு, காலையிலே சமைச்சிட்டேன். என்ன சமைச்சிருக்கேங்கிறது பார்க்கலாம். குக்கரில் வச்ச சாதம் சுட சுட இருக்குது. அடுத்து இன்னைக்கு குழம்பு வந்து கொண்டக்கடலை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்ட புளிக்குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். தேங்காயில் சோம்பு மிளகு மிச்சம் அரைச்சிருக்கேன். பூண்டு தட்டி போட்டு தான் செஞ்ச குழம்பு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால புளிப்பு கொஞ்சம் மட்டமாக இருக்கும், அப்போ போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து சுரக்காய், பாசிப்பருப்பு, கடலை பருப்பு போட்ட கூட்டு. இது குக்கரில் வந்து ஒன் பார்ட் கூட்டு மாதிரி வச்சேன். காரம் நிறையாலாம் போடல. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டதும் ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு செஞ்சுருக்கேன். பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் கூட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது தொட்டு சாப்பிட்ற கூட்டு தான், அதனால் இந்த மாதிரி செஞ்சு புளிக்குழம்புக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி போட்டேன். கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு இந்த காயும் வதக்கி விட்டுட்டு பாசிப்பருப்பு கடலை பருப்பு எல்லாமே ஊற வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டு ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்று, ரெண்டு விசில் விட்டு இறக்குறேன். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் இதில். அடுத்து வந்து அவிச்ச முட்டை. இதுதான் இன்றைக்குரிய லஞ்சு. புளிக்குழம்புக்கெல்லாம் முட்டை அவிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னையோட சமையல் ரெசிபி இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.